பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இரு, இது ஏன் செயின் தானே? எதுக்கு நீ ஏன் செயின் போட்ட? நேத்து கூட நீ என் கம்மல் போட்ட, நான் அதை கேட்டனா? நேத்து நீ என்னோட கம்மல் போட்ட, அதனால நான் எடுத்து போட்டேன். ஏய் ஏய், என்னடி ஏன் இப்படி கத்திட்டு இருக்கீங்க? அம்மா பாருமா, இவ எப்ப பார்த்தாலும் ஏன் செயின் எடுத்து மாட்டிக்கிறா. இவ மட்டும் என்ன ஒழுங்கா, நேத்து ஏன் கம்மல் எடுத்து இவ போட்டுக்கிட்டாமா? ஐயய்யா, இவ கூட ஒரே தொல்லையா போச்சு. தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணி மாப்பிள வீட்டுக்கு அனுப்பிவை. ஏய், நான் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்? வேணா நீ கல்யாணம் பண்ணிக்கோ. ஹலோ, நான் டாக்டர் ஆக போறவ, கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க மாட்டேன். ஓ, அப்ப நீ மட்டும் ஜாலியா உன் பேச்சுலர் லைஃப் என்ஜாய் பண்ணுவ. நான் கல்யாணம் முடிச்சு போய் புருஷன் வீட்டு பாத்திரம் கழுவணுமா? ஏய், அப்படி தாண்டி. ஏய், போதும், நிறுத்துங்க. உன்ன பேசாதீங்க. மகா போகும்போது என்ன சொல்லிட்டு போனா? ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்கணும்னு சொன்னாலா இல்லையா? ஆ, உன்ன ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டே இருக்கீங்க. மா, நான் இல்லமா, எல்லாம் இவதாமா. ஏய், நீ தாண்டி, போய் சொல்றமா. இவ என்ன சத்தம்? வாங்கக்கா, எல்லாம் வழக்கம் போல அக்கா தங்கச்சி சண்டைதான். மாப்பிள வீட்டுக்கு நீங்க கிளம்பணும் இல்ல? ஆமாக்கா, கிளம்பணும். அதுக்குதான் பாய் தலகாணி போர்வெல்லாம் எடுத்து வைங்கன்னு சொன்னா இதுங்க ரெண்டு சண்டை போட்டுட்டு இருக்குங்க. அதெல்லாம் எடுத்து வச்சாச்சுமா, அங்க பாரு. எல்லாம் ரெடியா இருக்கா? இதெல்லாம் வாங்க சொல்லணும்னு நினைச்சேன், நீங்களே வாங்கிட்டீங்களா? மீனாட்சி, குன்றத்தூர் முருகன் கோவிலுக்கு போயிருந்த நீ, அங்க போனதும் மாப்பிளைக்கு பொண்ணுக்கு குங்குமத்தை வச்சு. சரிங்கக்கா, அப்போ நேரத்தோட கிளம்புங்க. ஆமாக்கா, கிளம்ப வேண்டியதான். ஏய், உங்க ரெண்டு பேருக்கு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. அங்க மாப்பிள்ளை வீட்லயே வந்து இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு என் மானத்தை வாங்க கூடாது. அப்புறம் மீனாட்சி, ஒரு முக்கியமான விஷயம். என்னக்கா? சினிமா டிக்கெட்டு எதுக்குக்கா? என்னடி நீ விவரம் இல்லாம கேக்குற? எல்லாரும் வீட்ல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படி ஃபர்ஸ்ட் நைட் சந்தோஷமா நடக்கும்? அதான், சினிமா டிக்கெட்ட கொடுத்து எல்லாரையும் சினிமாவுக்கு அனுப்பிவிடு. அப்பதான் அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்க முடியும். எப்படி ஐடியா ஆண்டி? சூப்பர் ஆண்டி. கவலைப்படாதடி, நீ கல்யாணம் ஆகி போகும்போது உன் மாமியார் வீட்ல எல்லாருக்கும் நானே டிக்கெட் எடுத்து குடுக்கறேன். நீங்க கொடுங்க ஆண்டி. மா, ஆண்டிய பார்த்தால எல்லாமே தெரிஞ்சிருக்கு, உனக்கு தாமா ஒண்ணுமே தெரியல. அதான் உங்க ரெண்டு பேருக்கு தெரிஞ்சிருக்கலடி, எனக்கு தெரிஞ்சானா தெரியலனா என்ன? சரி சரி, நேரத்தோட போயிட்டு வந்துருங்க, நானும் கிளம்புறேன். சரிங்கக்கா. சரி, நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடறேன், நீங்க கிளம்புங்க. சரிமா. ஏய் குடு, ஏய் குடு, ஏய் இங்கிட்ட குடு, நான் பாத்தியே குடுறேன். குடு, ஏய் குடு, ஏய் விடு. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். மச்சி, ஆண்ட வந்த வரத்தை உனக்கு யார் கரும்பல கணக்க நச்சுன்னு கொடுத்துருக்காண்டா. சத்தியமா சொல்றேன் மச்சி, இன்னைக்கு மகா பண்ணியிருக்கிற காரியத்தை எந்த பொண்ணும் பண்ண மாட்டா. கல்யாணம் ஆகி வந்த மொதல் நாள உன் வீட்டு கடன் அடைக்கிறதுக்காக தான் மோதிரத்தை கழட்டி கொடுத்துருக்கா பாரு. ம், கிரேட், இட்ஸ் அ மேரேஜ் மிராக்கிள் மச்சி. ஆமாண்டா, எப்பேற்பட்ட குணமான பொண்ணுகளும் இந்த நகை விஷயத்துல பயங்கர கராரா இருப்பாங்க. ஆனா மகாவை பத்தி அதுலயும் பயங்கர பெருந்தன்மையா இருந்திருக்கா. நீ சொல்லுவிய, உன் குடும்பத்தையும் தான் குடும்பமா பாப்பான்னு, அதான் நடந்திருக்கு. கட்டினா அவ்வளவுதான் கட்டுவேன்னு ஒத்த கால நீன பாத்தியா? நீ ரொம்ப சரிடா. கரெக்டா, அதான் தமிழ சொன்னேன். சரி விடு, இந்த காலத்துல விட்டு கொடுக்குற பொண்டாட்டி எல்லாம் அரிய வகை உயிரினமா மாறிட்டாங்க. மச்சி, மகாவை நீ நல்லா பாத்துக்கணும்டா. நிச்சயமா, உண்மையை சொல்லணும்னா இப்ப எனக்கு அவளை இன்னும் அதிகமா பிடிச்சு போச்சுரா. பிடிக்கணும்ல, என்ஜாய் மச்சி. நீயும் பொண்டாட்டி மகாவும் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். தேங்க்ஸ்ரா. வெல்கம்டா. அதெல்லாம் சரிடா. ஆனா என்னடா, மோதிரத்தெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அவ என்கிட்ட தனியா பேசணும்னு சொன்னாடா. அதை நினைச்சாதான்டா பதறது. பேசுனியா இல்லையா? இல்லடா, இப்ப கீழே போனா அவ இந்த விஷயத்த பேசினாலும் பேசுவா. போய் பேசு, அதுக்காண்டா பயப்படுற. டேய், புரியாம பேசாதரா. ஒருவேளை நகை பணம் விஷயத்துல நாம ஏமாத்தினது அவளுக்கு தெரிஞ்சிருக்குமோ? என்னடா, நாமும் நென்னையும் கூட சேர்த்துட்ட. டேய் சொல்றா, நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இருக்காதடா. அவ சும்மா சாதாரணமா தான் பேச கூப்பிட்டுருப்பா. நீ அனாவசியமா ஏதாவது கற்பனை பண்ணிக்காத. என்ன,
ஜாலியா இருக்கிற டைம் டைம் ஆச்சு. ஏன்னா டேய் இந்த நேரத்தில் இதுக்கு டென்ஷன் ஆயிட்டு இருக்க. சிறீடா மாப்பிள்ள, புது மாப்பிள்ள வேற. சிறீடா சிறீடா ஜாலியா. அதான் அதான் உனக்காக ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன். என்னது என்ன பாக்குற? எனக்கு மேஜிக்கல தெரியாது மச்சி, இங்க வச்சிருக்க. இந்தா டேய் என்னடா இதெல்லாம்? சென்ட் மச்சி, இம்போர்ட்டட் ஐட்டம். இதை மட்டும் அடிச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ, கும்முன்னு இருக்கும். இந்த வாசனைக்கு மயங்காத பொண்ணுகளே இல்ல. இது அடிச்சுட்டு ரூம்குள்ள போ, சும்மா அப்படி கிளுகிளுன்னு இருக்கு, போ என்ஜாய் பண்ணு போ. டேய் எதுக்குடா இதெல்லாம் போடுறா? இத்தனை நாள் சும்மா முரட்ட சிங்கிளா இருந்த உன் வாழ்க்கை இப்ப சும்மா ரொமான்டிக் டபுள்ஸா மாறப்போகுது. அது ஸ்மூத்தா டேக் ஆஃப் ஆக வேண்டாம். அதுக்கு தான் மச்சி இது. டேய் நான் சொன்ன மாதிரி சென்ட் அடிச்சுட்டு போ, சும்மா இருக்க. சரி டே மச்சி, இன்னும் இந்த மாதிரி ஏதாவது டிப்ஸ் வேணும்னா கேளு. எங்கிட்ட சும்மா கில்லி மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அத குடுமா, எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கோம்ல. என்னங்க ஏங்கா, இந்த வீட பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் நடக்க போற வீடு மாதிரி தெரியலையே. ஆமா, இந்த வீட்டில் இன்று இரவு சாந்தி முகூர்த்தம் நடைபெறுகிறது. போர்ட வைப்பாங்க, வா பாத்தியா? உள்ள போங்க. என்னடி இது? இத கூட ஒழுங்கா தூக்கிட்டு வர முடியாதா? இது என்ன, ஒரு கிலோ இருக்குமா? நானே உள்ள போனா சம்பந்தியம்மா என்ன கேப்பாங்களோனு பயத்துல இருக்கேன். நீங்க வேற. மா, நீ ஏமா தேவலமா பயப்படுற? அதான் எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கறேன்னு மாமா சொல்லிட்டார்ல. அதெல்லாம் கரெக்ட் தாண்டே, ஆனா அந்த அம்மா அப்படியே எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணுது. ஏதாச்சும் ஒன்னு கேட்டு வச்சிருச்சுன்னா எனக்கு அப்படியே திக்கு திக்குன்னு இருக்கு. சரி வாங்க உள்ள போலாம், வாங்க. ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் சமாளிச்சு கல்யாணமும் முடிச்சு ஃபர்ஸ்ட் நைட் வரைக்கும் வந்தாச்சு. ஆனா அதை நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல டென்ஷன் ஆகுறதா? மகா வேற ஏதோ தனியா பேசணும்னு சொன்னாலே, ஒருவேளை நம்ம நினைக்கிற மாதிரி அந்த நகை பணம் விஷயமா இருக்குமோ? செல்வம், நானும் 35 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரிதான்ப்பா உட்காந்துட்டு இருந்தேன். சரி அதை விடு, கல்யாண மாப்பிள்ள கையில ஏதாவது 1000-2000 தேருமா? உனக்கு வேணாம், எனக்கு வேணாம், ஒரு 500 ரூபா அம்மா கிட்ட இருக்கு, போய் வாங்கிக்கோங்க.